அனைவருக்கும் வணக்கம். 18வது வருடத்தை வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் மயூரி டிவி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மற்றும் அங்கு பணியாற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மயூரி டிவி நெல்லை மற்றும் தென்காசி மாவட்ட மக்களிடையே அனைத்து விதமான செய்திகளையும் உடனுக்குடனே தெரிவிக்கும் ஒரு அருமையான ஒரு செய்தி சேனல்னு சொல்லலாம். மிக முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் அருங்காட்சியக தகவல்கள் வந்து அத்துணை மக்களுக்குமே போய் சேருது அப்படின்னா அதில் மயூரி டிவியில் பணியாற்றும் நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நெல்லை மாவட்டத்தில் ஒரு சிறந்த வரலாற்று தளம் தான் இந்த அருங்காட்சியகம். ஸோ இப்போ வந்து ஒரு புனரமைப்பு பணி நடைபெற்று அருங்காட்சியகம் பழமையான ஒரு அழகான கல் கட்டிடமாக மிளர்ந்து கொண்டு இருக்கு. இங்கே நடைபெறும் எல்லா நிகழ்வுகளிடையுமே மக்களிடையே உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்கறதுல மயூரி டிவி நிர்வாகத்தினரோட பங்களிப்பும் அங்கு பணியாற்றும் அன்பு நண்பர்களோட பங்களிப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் அத்துணை பொதுமக்களுக்கும் நான் வைக்கும் வேண்டுகோள் என்னன்னா, நம்ம மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்து மக்கள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் தான் இந்த நெல்லை மாவட்ட அரசு அருங்காட்சியகம். நீங்க எல்லாருமே இங்க வந்து பாருங்க. இந்த அருங்காட்சியகத்தை பத்தின அத்துணை தகவல்களிடையே உங்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி மயூரி டிவிக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசத்தியவள்ளி, மாவட்ட காப்பாட்சியர். மயூரி டிவி நிர்வாகத்தினர் வெறும் செய்தி சேனலாக மட்டுமில்லாமல் நிறைய சமூக நலத்திட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மிக முக்கியமாக சொல்லணும்னா, இந்த COVID-19 பீரியடில் வந்து கபசுப குடிநீர் கொடுக்கறதா இருக்கட்டும், முகக்கவசங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குறதா இருக்கட்டும், மற்றபடி தேரோட்டம் நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், மேலும் செய்தி சேனல்களில் வரல அத்தனை நிகழ்வுகளுமே லோக்கலில் எந்த ஒரு நியூஸ் வந்தாலுமே வந்து அதை நேரலைன உடனே மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறது வந்து மயூரி டிவி என்னைக்குமே முன்னணியில் நிற்குது. அதுக்கு என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.